பாடும் பாடல் எப்ப வீட்ல ஆள் இல்லையோ அப்ப மோஸ்ட்லி இந்த சாங் கத்தி பாடுவேன். இப்ப வரைக்கும் வீட்ல யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப பாடுமா வீட்டு கேக்கும். Musicians, are you ready? Can we go for the tape? ஏ சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா வரலாம். அதுக்கு நீ காதலன் வீட்டுக்கு வந்திருக்கணும். இங்கேயே வந்த மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? அது மனசு திறக்கிற பாடு. That's why I'm asking. Yes, நல்லா இருந்துச்சு. வேற என்னப்பா எது சொன்னாலும் அதை விட மியூசிக் வரும். நானே நானே கண்கள் மானே ஆசையார கண் மேனே மேனே அடி பல்லகளெல்லாம் உடச்சு படிக்க தெரிஞ்சா படி. என்ன வேலை பார்க்கும்போது என்ன பாடலை முணுமுணுப்பீர்கள்? என்ன தெரியல தம் கட்டி அடி வயிற்றுல இருந்து எடுத்து பாடினா ஒரு ஹம்மிங் போட்டி வைப்போம். இங்க இருந்து ஒரு ஹம்மிங், இங்க இருந்து ஒரு ஹம்மிங். தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. என்னது அம்மி இல்லையா? மகசியா வாஹியாலா போகையாலா வாஹியாலா ஜிய மகசியா. ஒண்ணும் பண்ண முடியாது. தார 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 தாம அப்படியா? ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. எங்கு அமர்ந்து பாடல் கேட்பீர்? கீரை கிளீன் பண்ணும் போது பூக்கள் பூக்கும் தரணும் அந்த பாட்டு. எமி ஜாக்சன் போஷன் யாராவது பாட முடியும் யாருக்கா தெரியுமா? அது It makes me want to fly for the Ozani. ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்ன? For the Ozani. அடிக்கடி நான் முணுமுணுக்கிற பாடல் குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா. இது எப்பயுமே டீச்சர் போல எழுதிட்டே இருப்பேன், அப்ப கூட உள்ள ஓடிட்டே இருக்கும். குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா பொன்வானோ பன்னீர் தூவது. அதுல நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் உங்க மனதில் ஓடிட்டே இருக்க பாடல். இந்த பாடல் பாடிட்டே இருப்ப, அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்ப. ஏன் அந்த பாட்டு அடிக்கடி பாடிட்டு இருப்பீங்க? யாரும் இருக்க மாட்டாங்க, என் கணவர் நான் ரெண்டு பேர் தான் கார்ல போவோம். கத்தி பாடுவேன். தம்பி எங்கேயோ போயிட்டானே, எப்படி பாராட்டுறதா யோசனை பண்றேன். நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் உங்கள் மனதில் ஓடிட்டே இருக்க பாடல். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டில் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டில் மேலே. இப்ப எனக்கு கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆகுது, நான் 20 வருஷம் டெய்லி இந்த பாட்டு பாடுவேன். நான் எனக்கு வந்து இது ஒரு அடிட் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? நான் எப்போதும் சத்தம் போட்டு பாடுற பாட்டு இது. மின்சாரம் என் கையிலோடும் அப்படியா சும்மாவே தொட்டாலும் போதும் தொடவா. அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. நீங்க எங்க உட்காந்து பாட்டு கேட்க உங்களுக்கு பிடிக்கும்? பால் காயற வரையிலும் பொறுமையா நிக்க முடியாது. பால் என்ன பண்ணும்னா அதுக்கு ஒரு குணம், கிட்டக்க நின்னம்னா பொங்கவே பொங்காது. பாலா இருந்தா பொங்கும், பத்தத்தனி அப்படி பொங்கும். நீங்கெல்லாம் எங்கு அமர்ந்து பாடல் கேட்பீர்கள்? ட்ரெயின்ல வந்து இந்த மார்னிங் பீக் அவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். இந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி
பெப்பியா பிளஸ் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அந்த கட்டிப்புடி சாங். கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டிப்புடிடா. கட்டி பிடிக்கிற போல தோணுது, அதே ஃபீல் இருக்கும். உன் ட்ரெயினோட பிளேலிஸ்ட் சொல்லு. கட்டி பிடி கட்டி பிடிடா வசீகரா, தீ பிடிக்க தீ பிடிக்க, நேத்ராத்திரி ஐயையே. இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றா? லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் சார் இது ஃபன்னா இருக்கும். தலவாரிட்டு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் ஊட்டி விட்டுட்டு அது ஒரு மாதிரி போகும் சார். சோ அதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த சாங் போயிட்டு இருக்கு. கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. ஆஹா சத்தமாக பாடு பாடல். நான் தனியா இருக்கும் போது ஆர என்ன வந்து நான் பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாடுவோமா உள்ள வில்லாடா, ரொம்ப குஷியோ விளையாடுவோமா உள்ள வில்லாடா, வா விளையாடலாம். அது சார் ப்ளீஸ். ஏன் அந்த பாடு முணுமுணுத்துட்டே இருப்பீங்க? சச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? எனக்கு லைஃப்ல இப்படி எல்லாம் வாழணும்னு ஆசை, அதை இந்த பாட்டு கரெக்டா சொல்லுது. அது என்ன பாட்டு? பாவாடைய விழும் வயதில் கயிறு கட்டி விட்டவன் எவனோ. எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் என் தலையெழுத்தாளி கட்ட வந்தவன் அவனே உறவானவன். அதுக்காக எவனோ ஒருத்த போட்ட டியூனுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் ஆப் சொல்றீங்களா? பெஸ்ட் பிரேக்அப் சாங். உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே. ஐயோ நான் ஏற்கனவே இன்னொருத்திக்கு தாலி கட்டின புருஷம்மா. நான் வந்து இப்ப எங்க அம்மா வந்து காஃபி போடு வேலை பார்க்காம சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ போய் அப்போ போய் காஃபி போடும்போது ஒரு சாங், அது என்ன சாங்னா, செய் ஏதாவது செய், சொல்லாததை செய், ஏதாவது செய். எல்லா பெண்களுக்கும் தலையணைக்கு அடியில ரகசியமா பாடல்கள் இருக்கும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், நான் சொன்னே நீ யார்ட்டும் சொல்லிடாதீங்க. எல்லோரும் அமைதியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ பார்ட்டி அராஜகம் தொடங்குகிறது. இப்ப நீங்க பாடல் ஒரு ரெண்டு பாட்டாவது பாடல இன்னும் இருக்கு. நாங்க இப்படி பாட்டுலாம் இருக்குது. எப்படி பாடுறாங்க பாருங்க.